மதுரை அருகே வீட்டிற்கு ஒருவரை நாட்டுக்காக அர்ப்பணிக்கும் கிராம மக்கள். தேசப்பற்றை சிறு வயதிலிருந்தே விதைக்கும் இராணுவ கிராமம். மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே உள்ளது சங்கரலிங்காபுரம் என்னும் சிறப்பு பெயரை கொண்ட இராணுவ கிராமம். மிகச்சிறிய குக் கிராமமான இந்த கிராமத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தும் வகையில் வீட்டிற்கு ஒருவர் இராணுவ பணியில் சேர்ந்து பணியாற்றி வருகின்றனர். என் பேர் கனகவேலு. மாயங்க ரெண்டு பேர், ரெண்டு பேருமே மிலிட்டரியில் இருக்காங்க. அது நாட்டுக்காக பணிபுரிவதற்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே போல் எங்கள் கிராமத்துலேயும் எங்கள் ஊர்லேயும் வீட்டுக்கு ஒரு ஆள் மிலிட்டரியில் இருக்காங்க. அது வந்து இந்த ஊர் ஃபுல்லாகவே நாட்டுக்காக பணிபுரிவதற்கு மேலே அனுப்புறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தாய் தகப்பு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து நாட்டுக்கு வந்து ஒரு இது பணிபுரியணுன்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. பிள்ளைகளாச்சு அனுப்புவோம், நம்ம தான் பணிபுரிய முடியல, பிள்ளைகளாச்சு அனுப்பி நாட்டுக்காக பணிபுரிய விட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுப்பினோம். இதனை உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒருவர் அல்லது தந்தை மகன் இருவருமே இராணுவத்தில் பணியாற்றும் புகைப்படங்கள் மற்றும் அவர்கள் பெற்ற கேடயங்கள் போன்றவை காட்சிப்படுத்தியிருந்தனர். இதற்கு அடித்தளமாக சுதந்திரத்திற்காக வீட்டிற்கு ஒருவர் நாட்டிற்காக போராட வர வேண்டும் என்ற நேதாஜியின் சொல்லை உயிர் மூச்சாக கருதி இராணுவ பணியில் சேர்ந்துள்ளனர். இதனை அடுத்து அவர்களின் இராணுவ உடை, கம்பீரங்கள், நேர்மையை கண்ட அந்த ஊரின் இளைஞர்களும் ஆர்வத்தோடு இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றுவதாக கூறப்படுகிறது. எங்கள் ஊரில் ஆரம்பத்திலிருந்து பழைய ஆளுங்கள்லாம் எல்லாருமே மிலிட்ரிக்கு தான் போய்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து பார்த்து இந்த இப்போ வர்ற பசங்க பூரா மிலிட்ரிக்கு தான் சேரணும், வேலை எங்கே படித்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, அப்போ மிலிட்ரிக்கு போகணுன்ற ஒரு சின்ன அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு வேலைக்கு போகணும், மிலிட்ரிக்கு தான் போகணும், போலீஸ் தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் உருவாயிருது. அதனால் பசங்களுக்கு அந்த சின்ன வயசில் ஃபிசிக்கல் வந்து அதுக்கு ரெடி பண்ணிடுறாங்க. மற்ற ஊர் பசங்களை காட்டிலும் இந்த ஊர் பசங்க ஒரு 10 பேர் போனாங்கன்னா 8 பேராக சேர்ந்துருவாங்க. மற்ற ஒரு பசங்க யாருமே 10 பேர் போனால் 10 பேர் ஃபெயிலியர் ஆகிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு பிசிக்கலை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துடுறாங்க. மிலிட்ரிக்கு போகணுன்ற எண்ணத்தினாலேயும் நாட்டுப்பற்று வந்து இந்த ஊரில் பசங்களுக்கு நிறையா இருக்குது. நாட்டை காப்பாற்றணும், நாட்டு மக்களுக்கு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறையா இருக்குது. என்ன தான் சம்பளம் கொடுத்தாலும் நாட்டுக்கு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா வாலண்டியர்ஸ்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இதற்காக இளம் பருவத்தில் இருந்தே நாட்டிற்காக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இக்கிராம இளைஞர்கள் இரவு பகல் பார்க்காமல் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இது முன்னாடி வந்து இராணுவத்தில் வந்து எங்கள் ஊரில் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து வந்து ஒரு நாட்டுப்பற்று உள்ள ஊராக இருக்குது. இன்றைக்கும் சரி, இதுக்கு முன்னாடி சரி, ஒரு 100க்கு மேற்பட்ட சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இது ஒரு 60-70 பேர் வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க, நல்ல ரேங்க்லேயும் இருந்துட்டு வந்திருக்காங்க. என்ன ஒவ்வொரு ஆளும் வந்து நம்ம நாட்டுக்காக வந்து இருக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு ஒரு பற்றுள்ள ஊராக இருக்குது. அது இந்த ஊரை வந்து இராணுவ நகராக மாற்றிருக்கிறதுக்கு காரணமே வந்து அதையும் ஆளை பார்த்து ஒரு இது கலெக்டர் வரைக்கும் போய் அந்த அவர் வந்து ஊரை வந்து இன்றைக்கி இராணுவ நகராக மாற்றி விட்டுருக்காரு. சங்கலிங்கப்புறத்தை போய் மாற்றி விட்டுருக்காரு. அவ்வளோதான் ஒரு நாட்டுப்பற்று. இல்லாத ஒவ்வொரு பையனும் வந்து இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னு ப்ராக்டிஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வைக்கணும்ன்றக்காக ஒவ்வொரு அந்த ஒரே ஏமா இருக்காங்க. அதாவது வந்து ஆர்மியில் வேலை வாத்தே ஆகணும், மற்ற டிபார்ட்மெண்ட்டை கூட விட்டுட்டு நம்ம நாட்டுக்காக உழைக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே இதாக இருக்காங்க. என்ன காலையில் எழுந்திரிச்சு ஒரு சின்ன பையன்லேருந்து 10 வயசுலேருந்து இன்றைக்கி 22 வயசு வரைக்கும் ரன்னிங் போவாங்க. காலையில் என்ன ஃபிசிக்கல் வேணும், நம்ம நாட்டுக்காக கண்டிப்பாக போய் சேரணும் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஏரியாவையும் வந்து எந்த ஏரியாவுக்கும் போக ஒரு ஆர்மியில் ரெண்டு போயாச்சுன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் என்னென்ன இது எந்த நாடு எந்த பக்கம் இருந்து ஒரு பாகிஸ்தான் ஒரு பார்டரு, சைனா பார்டரு, பங்களாதேஷ் பார்டரு எல்லா பார்டரையும் சுற்றி வந்து எல்லா ஒவ்வொருனுடைய இதையும் வந்து புரியக்கூடிய இது இருக்குது. என்ன நாட்டுக்காக வந்து எத்தனை பேர் இங்கே குண்டடி பத்தவர்கள் இருக்காங்க, என்ன அடி வாங்கினவர்கள் இருக்காங்க, திருவாதியோட சண்டை ஓட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு கார்கள் சண்டையிலேருந்து ஒவ்வொரு இதையும் பார்த்தவர்கள் எல்லாம் இருக்காங்க. 71 லடாய் சண்டையிலேருந்து பார்த்தவர்களும் இருக்காங்க. மேலும் விடுமுறையின் போது கிராமத்திற்கு வரும் இராணுவ வீரர்கள் அளிக்கும் பயிற்சியின் மூலம் இராணுவத்தில் சேர்ந்த பின்னர் அளிக்கும் பயிற்சிகள் சுலபமாகவே உள்ளதாக தெரிவிக்கின்றனர். நம் நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக அழைத்த நேதாஜியின் சொல்லை இன்றளவும் செயலாக்கி வரும் சங்கரலிங்கபுரம் கிராம மக்களின் செயல் இந்தியாவிற்கே முன் உதாரணமாக திகழ்ந்து வருகிறது.